வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலில் ஏன் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை நாம் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேர் நம்ம நல்லதுக்காக நிறைய உழைக்கிறாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு வீடியோ இது. ஸோ இந்த என்டையர் கிரெடிட் கோஸ் டு தேர் டீம், அந்த வீடியோகிராஃபர், அந்த கேமராமேன், அந்த டிபார்ட்மெண்ட், எல்லாருக்கும் இந்த கிரெடிட் போய் சேரும். ஓகே, ஸோ பாருங்கள், பார்த்து விழிப்புணர்வாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. விட்டு வரவே இல்ல. அப்ப இன்னைக்கும் டாடி வீட்டுக்கு வரலையா? நீ மட்டும் என்ன, நீ உண்டா ரெண்டு நாளா வீட்டுக்கு வரல. You forgot my birthday also. ஆமா, இன்னைக்கு எங்க ஜானுகுட்டிக்கு பர்த்டே இல்ல. ஹாப்பி பர்த்டே ஜானுகுட்டி. மம்மி இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வரேன், சரியா? சார், அம்பத்தூர் ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தங்கி இருக்கிற மைக்ரேண்ட் வர்க்கர்ஸ்க்கு 600 லஞ்ச் பேக்கெட்ஸ் அனுப்பி இருக்கோம் சார். அத ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ் சார், இப்போ அவங்க தங்கி இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம டீம் அவங்களுக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க சார். யோ, எதுக்கு வண்டி நிறுத்துற? சும்மா போற வர நிறுத்துறமா என்ன இருந்துவியா? யார் தெரியுமா உனக்கு? மாஸ்க்ல போட்டுதானே உள்ள வர, எதுக்கு நிறுத்துற? யார கேட்டு பாரு. எங்க சார், அண்ணா நகர் ரவுண்ட் டவுன்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு வெளியே சுத்திட்டு இருக்காரு. திரும்பி வீட்டுக்கு போக சொன்னா முடியவே முடியாதுன்னு பிரச்சனை பண்றாரு சார். ஆள் பாக்க எப்படி இருக்காரு, ஏதாவது விசாரிச்சீங்களா? விசாரிச்சா சார், ஆனா அவரு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் ரொம்ப திமிரா பதில் சொல்றாரு சார். ஓகே, நீங்க இமிடியேட்டா போன்ல வாங்க. சார்லி சார், போன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அப்படியே அவர்கிட்ட கொண்டு போங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ்டு சார். ஹலோ, இப்ப உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீங்க தாங்க பிரச்சனையே. என்னால இப்ப வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது. வழி விடுங்க, என்ன தடுக்காதீங்க. வீட்டுக்கு போக முடியாதுன்னா வேற எங்க சார் போக போறீங்க? எங்க அடையர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துட போறேன். இப்ப உங்களுக்கு என்ன சார் வயசு? 39. இப்ப என்ன இருக்கு? உங்க மனைவி குழந்தைங்க எல்லாம் வீட்டுல சேஃபா இருக்காங்களா? இருக்காங்க, எல்லாம் வீட்டுல சேஃபா தான் இருக்காங்க. வீட்டுல எல்லாருக்கும் வேலை வேலைக்கு சாப்பாடு, வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு மில்க் எல்லாம் கிடைக்குதுங்களா? அதெல்லாம் வாங்க கையில காசு இருக்கா? ஹலோ மிஸ்டர், இது இல்லாதவன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த சிச்சுவேஷன் சமாளிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க சார். ஏன்னா இன்னைக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு எத்தனை பேர் கடவுள வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்க, குரோசரிஸ் வாங்க, குழந்தைங்களுக்கு பால் வாங்க கூட கையில காசு இல்லாம எத்தனை குடும்பங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலையும் இல்லாம ஊருக்கும் போக முடியாம எத்தனை பேர் அவங்க வேலை செஞ்ச இடத்துலயே முடங்கி கிடக்குறாங்க, அதாவது உங்களுக்கு தெரியுமா? ஜாலியா வெளியில சுத்த, இது ஒண்ணும் ஹாலிடே இல்ல சார், லாக்டவுன். நாங்க உங்களை தடுக்கல, பாதுகாக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட உங்களுக்கு பொறுப்புணர்வு வரலன்னா வேற எப்ப வரும் சொல்லுங்க? You want to stay out or stay home? Stay home. Stay home. Stay safe. 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 Stay home. Stay home. Stay safe. Stay home. திருவொற்று ஏரியால மட்டன் குழம்பு வைக்கலன்னு ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள செம சண்டையா மேடம். வைஃப் அடிச்சு அடியில ஹஸ்பண்ட் பேச்சு மூச்சு எல்லாம் மயங்கி கிடக்குறாருன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு மேடம். ஓகே, இமிடியட்டா போய் என்னன்னு பாருங்க. சார், பிஷிங் போட்ல உட்காந்துகிட்டு கூட்டம் கூட்டமா சீட் ஆடுறதா காசிமேடு ஹார்பர் ஏரியாவில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். ஓகே, அவங்க எல்லாரும் இமிடியா கிளியர் பண்ணுங்க. ஹலோ மம்மி, கிளம்பிட்டீங்களா?
இதோ இதோ இப்ப கிளம்பிடுறேமா. அப்ப இன்னும் கிளம்பலையா? இட்ஸ் ஆல்ரெடி 8 நவ. பர்த்டே அன்னைக்கு அழக்கூடாது. மம்மி இப்ப கிளம்பிடுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்ல இருப்பேன். சரியா? ஏய் மம்மி தான வரேன்னு சொல்றாங்க, அப்பற என்ன? ஓகே இப்பவே அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேவைப்பட்டா அந்த ஏரியாவுல இருக்கிற வாலண்டியர்ஸையும் ஹெல்ப் கூப்பிடுங்க. கேவன் ரிசீவ் பெட்ரோல். தே நீ இன்னும் தூங்கல? இல்ல ஜானு. ஜானு எழுப்பட்டுமா? வேணா வேணா, மம்மி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன், ஜானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகே. மேடம் சத்யநகர்ல பரியல் கிரவுண்ட்ல பிரச்சனையா மேடம்? இறந்து போன கொரோனா பேஷன் பாடிய அங்க பரியல் பண்ண கூடாதுன்னு அந்த ஏரியாவுல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? நாங்க இப்ப அங்க தான் போயிட்டு இருக்கோம். நீங்க இமிடியேட்டா சத்த முடிங்க மேடம். பெட்ரோல் வெஹிக்கிள் காலிங் எஸ்ஐ மேடம். என்னோட கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைச்சதா மேடம்? இங்க பாரு ஜானுமா, உனோட அடுத்த பர்த்டேக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். சரி இப்போ மம்மி கிளம்பட்டுமா? மேடம் மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டீங்களா மேடம்? மம்மி நான் ஜானுவை பாத்துக்கறேன், நீங்க போயிட்டு வாங்க. பை மம்மி. மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டேன், இங்க இருந்து கிளம்பிட்டேன் சார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.